பப்பாளி பழத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுல சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது இல்லைங்க. சாப்பாட்டு கூட அந்த சாப்பிட்ற டைத்துக்கு கிட்ட சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கு. ஏன்னா அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு 20 அடி பப்பாளி மரத்துலேருந்து பப்பாளி பொறிக்க போகிறோங்க. ஏன்னா நாட்டு மரத்தை நட்டால் உயரமாக போயிடுது, காய் பொறிக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்க. இப்போ நண்பர் பிரபாகரை வந்து பொறிச்சு காட்டுவார், அதுக்குண்டான கருவியும் நாம் பார்த்துக்கலாங்க. அவர் அவரே செட் பண்ணி வச்சுருக்காரு. அதையா எடுங்க, அப்படியே கொண்டு வரோம் பாருங்க. வாங்க 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 பாரு, இங்கேயே கைக்கே காய் வந்துருச்சு. இப்படி எடுத்துக்கலாங்க. இடம் கொஞ்சம் இடஞ்சா போச்சுங்க. இல்லை அதை பொறியுங்க பெருச. அந்த பெருசு ஆ அதை போட்டுருங்க. ஆப்போசிட்டில் போடுங்க, அப்படியே ரெண்டாக ஓப்பன் பண்ணிடுங்க. இதுலேயும் ஃபுல்லாக விதை இருக்குதுங்க. இது வந்து செங்காயாக இருக்குது, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பாருங்க விதை ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி விதை வந்தால் மட்டும்தான் நாட்டு பப்பாளின்னு நினச்சிக்காதீங்க. அந்த வெய்ய காலத்தில் வர்ற சின்ன சின்ன காய்கறியெல்லாம் வந்து விதை வராமையும் வருமுங்க. ஏன்னா மரத்துக்கு வந்து தண்ணி பற்றாமல் சத்து பற்றாமல் இருக்கும்போது அது விதையை உருவாக்காதுங்க. நல்லா வந்து அதுக்கு எப்போ ஊட்டச்சத்து கிடைக்குதோ அப்போ தான் அதனுடைய வாரிசுகளை உருவாக்கு. அதனால் இந்த பப்பாளி நாம் கொடுக்குற நாற்றுலேயுமே விதைகள் வராமையும் வருமுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா. இவங்களுக்கும் 2 பீஸ் போட்டு கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, இன்னொரு தட்டு எடுத்துகிட்டு வர்றேன். பப்பாளி பழத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுல சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது இல்லைங்க. இதை சூடான உடம்புகளுக்கு இது வந்து நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்கு சூடு பிடிச்சிக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. இதே வந்து குளிர்ச்சியான உடம்புக்கு பப்பாளி பழம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், சூடான உடம்புக்கு அளவாக சாப்பிடோன்னு. அப்புறம் ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றோன்னு, இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடணுங்க. சாப்பாட்டு கூட அந்த சாப்பிட்ற டைத்துக்கு கிட்ட சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கு. ஏன்னா சாப்பாடு ஜீரணமாக இருக்கு, லேட் ஆகு, பப்பாளி பழம் வந்து உடனே ஜீரணமாயிருங்க. அதனால் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பின்னாடி 1 மணி நேரம் கழித்து அப்படி சாப்பிட்டுக்குங்க. அருமையான உணவு பப்பாளி, நல்லா உடம்பில் இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணக்கூடிய உணவு. நன்றி, வணக்கம். இப்போ ஒரு பழத்தை ஃபுல்லாக அறுத்தாச்சுங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு பாதி. இவ்வளோ விதை வந்திருக்குது. இந்த பழம் வந்து இந்த கலருங்க, இது வந்து ஆரஞ்சு கலரு, இன்னும் சிகப்பு கலர் வெரைட்டின்னு ஒன்று இருக்குது. இவங்க சாப்பிட்டாங்க, டேஸ்ட் எப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க. ரொம்ப அருமையாக இல்லை இல்லை, இதை விட லைட்டான ஒரு வெரைட்டி இருக்குது. இது கரெக்டாக ஓரளவுக்கு கெட்டியான ரகமுங்க நாட்டு ரகத்தில். நீங்கள் சொல்லுங்க, இது எப்போ சாப்பிட்டீங்க இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி பழம் வந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுருக்குறோம். தாத்தா வீடு வந்து உடன்குடி, அப்போ வந்து வெத்தலை தோட்டம் வச்சுருந்தாங்க. அந்த தோட்டத்தில் ஊடு போய் மாதிரி கொஞ்சம் மரங்கள் போட்டிருந்தாங்க. இது 2 விதமாக சாப்பிடுவோம், ஒன்று கொஞ்சம் காயான பக்கத்தில் சாப்பிடுவோம், இன்னொன்று வந்து நல்ல பழமானதுக்கப்புறம். பழம் வந்து தோல் உரிச்சாலே தனியாக பீஸாக வரும். அது இன்னொரு வெரைட்டிங்க, இன்னொரு வெரைட்டி. இதுக்கெல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டு 30 வருஷம் இருக்கும் இல்லைங்க? கண்டிப்பா 30 வருஷம். அதெல்லாம் போயிடுதுங்க, வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இவரும் திசைன்னு உள்ளதாங்க, நல்லா இருந்தது இல்லைங்க. தேன் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, மழை வேஞ்சிருக்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஒன்னும் சம்மரில் எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் வருங்க. உணவுல வந்து பப்பாளி பழம் முக்கியமான உணவுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு உணவு வந்து காரா மீளமா ரெண்டா பிரிக்கிறாங்க. பப்பாளி பழம் காரத்தன்மையான உணவு, 2 பீஸ் டெய்லி சாப்பிட்டே இருந்தால் உடம்பு சுத்தமாயிட்டே இருக்கு, ரத்தம் நல்லா சுத்தமாயிக்குங்க. ரத்தம் வந்து குழந்தை ரத்தமாக டாய்க்கு, அப்புறம் ரத்த அடைப்பு, பிளாக்கு, அட்டாக்கு இதெல்லாம் வரவே வராதுங்க. எல்லாருமே வந்து ஒருவேளையாவது சமைக்காத உணவுகள் சாப்பிடுங்க, அதில் குறிப்பாக வந்து பழங்கள் சாப்பிடுங்க, அதில் வந்து பப்பாளி பழம் கட்டாயமாக இருக்கும்னு. ரொம்ப நன்றிங்க. 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 சரிங்க.